ஆதன் தமிழ் நேர்களுக்கு இனிய வணக்கம் சென்ற நிகழ்ச்சிலேயே நான் சொல்லியிருந்தேன் அந்த நிகழ்ச்சிலையும் சரி இந்த நிகழ்ச்சிலையும் சரி இனி வரப்போகிற சில நிகழ்ச்சியிலையும் சரி வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் இந்த நிகழ்ச்சியிலும் சரி இதோட கண்டினியூவேஷனாக வரப்போகிற அடுத்த நிகழ்ச்சிலையும் சரி நம்ம பார்க்க போகிறது பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் பற்றி தான் இந்த திட்டம் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த பட்ஜெட் வந்த போது அறிவிக்கப்பட்டது இந்த திட்டத்தோட வேலிட்டி அதாவது நாளைக்கு காலத்துக்கு இது இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தான் இந்த திட்டம் இதுக்கு முன்னாடி வீடு ரிலேட்டட் திட்டம் எதுவும் இல்லையா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இருந்தது ஒவ்வொரு வந்து பட்ஜெட்லேயும் என்ன பண்ணுவாங்க ஒரு அறிக்கை ஒன்று கொடுப்பாங்க வீடு சம்பந்தப்பட்டதுக்கு என்ன எதை என்ன வந்து திட்டம் அறிவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டம் வந்து ஒரு காலகட்டத்துன்னு வரையறுக்கப்பட்டு இருக்கும் அப்படி சொல்லப்பட்ட திட்டம் தான் இந்த பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் இந்த திட்டம் வந்து சொன்ன அறிவிக்கப்பட்ட போது இப்போ சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்னென்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் சொந்த வீடு ஒன்று வேணும் இது இதை மனசில் வச்சு தான் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தான் இந்த திட்டம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இந்த திட்டம் இருக்குமா தெரியாது இந்த திட்டமே மாற்றி அமைக்கப்படலாம் திட்டமே இல்லாமல் போகலாம் இல்லை வேறு திட்டம் வரலாம் அதனால் நீங்கள் மனதில் என்ன நிறுத்திக்கணும் அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நீங்கள் வாங்க போகிற வீடுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தின் கீழ் உங்களுக்கு மானியம் கிடைக்கும் இந்த இந்த திட்டத்தோட மெயின் பர்பஸே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் ஒன்று நான் சொல்கிறேன் ஒரு பொருள் ஒன்று இருக்கு அந்த பொருளுக்கு வந்து அந்த பொருளுக்கு வந்து ரெ ரெண்டு சைடு இருக்குது ஒரு சைடில் வாங்குவோர் இருப்பார் ஒரு சைடில் விற்பவர் இருப்பார் அந்த பொருள் எப்போ வந்து ஒருத்தர் கையிலேருந்து ஒருத்தர் கை மாறும் வாங்குபவர் நான் அதை வாங்க போறேன் அப்படின்னு சொல்லணும் விற்பவர் நான் அதை விற்க போறேன்னு சொல்லணும் ஸோ வாங்குபவர் கையில அதுக்கான பணம் இருக்கணும் அதுக்கான தேவை இருக்கணும் விற்பவர் கையில் அந்த பொருள் அவர் கையில் இருக்கணும் அது நமக்கு வேண்டாம் இல்லை நான் கொடுக்க போகிறேன் அதை அப்படிங்கிற சிந்தனை அவருக்கு வேணும் ஸோ வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு பொருளோட விற்பனை நடக்கணும்னா இந்த ரெண்டு பக்கத்தையும் வந்து நம்ம பார்க்கணும் இதை மனசில் வச்சுருந்தது இந்த ஸ்கீம் வந்து நிறுவப்பட்டிருக்கு ஸோ இந்த இந்த திட்டத்துக்கு இடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு பகுதிகளாக கொடுத்துருக்காங்க இந்த இந்த திட்டத்தின் கீழ் அதில் வந்து ரெண்டு பகுதி இந்த வந்து நுகர்வோருக்கு அதாவது ஒரு டிமேண்ட் சைடை வந்து ஜாஸ்தி பண்ணுறதுக்கு எப்போ வந்து ஒரு பொருள் பொருளை நீங்கள் வாங்குவீங்க அந்த பொருள் உங்களுக்கு ரொம்ப தேவை அப்பவும் நீங்க வாங்க மாட்டீங்கன்னா அதுக்கான வந்து பணம் வந்து உங்க கையில இல்லாம போகலாம் அப்போ தேவையும் இருந்து அதுக்கான பணமும் குறைக்கப்பட்டால் டெஃபினட்டா வந்து அந்த பொருளை நீங்க வாங்குவீங்க ஸோ இது மனசுல வச்சுன்னு இந்த திட்டத்துக்கு இந்த திட்டத்துல ரெண்டு வந்து ரெண்டு செக்ஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க நுகர்வோருக்கு வந்து இந்த சப்சிடி சப்சிடி இல்லை மானியம் கொடுக்கற மாதிரி அமைச்சிருக்காங்க அடுத்த ரெண்டு பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து சப்ளை சைடு அதாவது விற்பவர் வீடு வந்து நம்ம நம்ம வாங்கணும்னு நினைக்கலாம் பட் வீடு அவைலபிளாக இருக்கணும்ல மார்க்கெட்டில் ஸோ அதுக்காக அடுத்த ரெண்டு பகுதியும் வச்சுருக்காங்க அந்த ரெண்டு பகுதியும் நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல அது பிகாஸ் நம்மளுக்கு அது தேவையில்லை உங்களுக்கு தேவை எந்த பகுதி வழியோ உங்களுக்கு மானியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த ரெண்டு பகுதியை மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரி இப்போ இதை தவிர நான் சொன்னேன் இல்லையா இந்த திட்டம் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் தான் இந்த திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்ட போது என்ன சொல்லியிருந்தாங்க எந்த வீடெல்லாம் வந்து இந்த திட்டத்தின் கீழ் வரும் எப்போ வந்து க க கட்ட ஆரம்பித்த வீடு எந்த இயர்லேருந்து கட்ட ஆரம்பித்த வீடு வந்து இந்த திட்டத்தின் கீழ் மானியம் கிடைக்கும் அப்படின்னாங்க அதுவும் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை பிகாஸ் அந்த அந்த இயரெல்லாம் நம்ம கடந்து நம்ம வந்தாச்சு இப்போ நீங்கள் வீடு வாங்க போகிறீங்கன்னாக்கா டெஃபினட்டாக அவங்க சொன்ன பீரியடுக்கு அப்புறம் தான் அந்த வீடு இருக்க போகிறது அதனால அதை பற்றியும் நம்ம இப்போ கவலைப்பட வேண்டாம் நம்ம நம்ம மனசில் சிந்தனையில் இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வாங்க போகிற வீடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள இருக்கணும் அந்த பட்ஜெட் அறிவிக்கிறாங்க பாருங்க பிப்ரவரியில அந்த தேதிக்கு முன்னாடி இருந்ததுனாக்க நமக்கு இந்த மானியம் கிடைக்கும் அதற்கப்பறம் முதலே சொன்ன மாதிரி மானியம் கிடைக்கலாம் இல்லை ஜாஸ்தியாக்கப்படலாம் குறைக்கப்படலாம் திட்டமே இல்லாமல் போகலாம் என்ன வேணாலும் ஆகும் பட் இந் நான் நான் சொல்ல விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இப்போ வந்து நான் சொன்னேன்லையே இந்த திட்டத்தின் கீழ் ரெண்டு பகுதி வந்து நமக்கு வந்து நுகர்வோருக்கு வந்து தேவையான பகுதின்னு அதில் முதல் பகுதிக்கு நான் இப்போ வரேன் முதல் பகுதி கிரெடிட் லிங்க் சப்சிடி ஸ்கீம் அப்படின்னா வீடு கடன் பெறுவோருக்கு கொடுக்கக்கூடிய மானியத்தை பற்றினது தான் இந்த கிரெடிட் லிங்க் சப்சிடி ஸ்கீம் அப்படிங்கிறது இந்த மானியம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சரி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத விட முதல்ல இந்த மானியம் யாருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஸோ நான் இந்த இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு வந்து இந்த மானியம் யாருக்கு கொடுக்கப்படும் எந்த காரணத்துக்காக கொடுக்கப்படும் என்ன நிலையில இருந்தால் கொடுக்கப்படும் அதை பற்றி சொல்ல போகிறேன் இதுக்கு வர அடுத்த நிகழ்ச்சியில் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம் சரி இந்த நிகழ்ச்சியில் கிரெடிட் லிங்க் சப்சிடி ஸ்கீம் அப்படின்னா என்ன இது வந்து இந்த ஸ்கீம் கடையில் எல்லாருக்கும் சப்சிடி கிடைக்குங்கிறது கிடையாது யாருக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட இன்கம் ஜீரோ அதாவது பூஜ்யத்திலிருந்து பதினெட்டு லட்சம் வரைக்கும் இருந்ததுனா நீ உங்களுக்கு மட்டும்தான் இந்த நான் சொல்ல போகிற விஷயம் இப்போ உபயோகப்படும் பதினெட்டு லட்சங்கிறது வந்து ஆனுவல் இன்கம் அதாவது வருடாந்திர வருமானம் பதினெட்டு லட்சத்துக்கு மேலே போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இந்த சப்சிடிக்கு எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்க சரி பதினெட்டு லட்சம் இப்போ எல்லாரும் இப்போ ஒருத்தருக்கு வந்து பூஜ்ஜியமாக இருக்கலாம் அவங்களோட வருட வருமானம் ஒருத்தருக்கு பதினெட்டு லட்சமாக இருக்கலாம் எல்லாருக்கும் ஒரே வந்து மானியம் தானே அப்படின்னா இல்லை அதையும் என்ன பண்ணிருக்காங்க நாலாக பிரிச்சிருக்காங்க நாலு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க சொன்ன கன்வீனியன்ஸ்காக நான் வந்து ஏபிசிடி அப்படின்னு நான்லாம் சொல்கிறேன் ஏ கேட்டகரிக்கு அடியில் பூஜ்ஜியம்லேருந்து மூணு லட்சம் வரைக்கும் இன்கம் இருக்கிறவங்க ஆனுவல் இன்கம் இருக்கிறவங்க அதாவது வருட வருமானம் இருக்கிறவங்க முதல் ஏ கேட்டகரி மூணுலேருந்து ஆறு லட்சம் இருக்கிறவங்க பி கேட்டகரி ஆறுலேருந்து பன்னெண்டு மூணாவது கேட்டகரி பன்னெண்டுலேருந்து பதினெட்டு நாலாவது கேட்டகரி ஸோ உங்கள் வருட வருமானத்தை எடுத்து பாருங்க அது பதினெட்டு லட்சத்துக்கு மேலே இருந்தாக்கா உங்களுக்கு இது எதுவுமே நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்க உங்களுக்கு வந்து சப்சிடி கிடைக்காது மானியம் கிடைக்காது சரி இப்போ இந்த நாலு கேட்டகரியா பிரிச்சுருக்காங்கன்னு சொல்கிறேன் இல்லையா அப்போ நான் சொன்னேன் உங்கள் வருட வருமானம் வந்து பதினெட்டு லட்சம் ஆறு வந்து பூஜ்ஜியம் இல்லை மூணு லட்சம் இந்த இதுக்குள்ளே பதினெட்டு லட்சத்துக்குள்ளே இருக்கணும்னு வருட வருமானம்னா என்னங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்லயே நான் சொன்ன மாதிரி இந்த திட்டத்தோட மெயின் வந்து பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு வீடு அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ஒவ்வொரு குடிமகன் இவங்க சொல்கிறது வந்து ஒரு ஃபேமிலியை இவங்க சொல்கிறாங்க அதாவது ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது ஒரு தனி மனிதன் கிடையாது அந்த ஃபுல் ஃபேமிலி அந்த ஃபேமிலினால் ஒரு குடும்பமில் யாரெல்லாம் இன்க்ளூடட்னு பார்த்திங்கனாக்க கணவன் இல்லை அல்லது மனைவி அவங்க அவங்களோட வந்து பொண்கள் அண்ட் பையன்கள் இவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலி ஸோ நீங்கள் வந்து வருட வருமானம்னு நீங்கள் எடுத்திருந்தீங்க இவங்க அத்தனை பேரோட வ நீங்கள் வருமானத்தையும் நீங்கள் இணைச்சி பார்த்து அது பதினெட்டு லட்சமோ இல்லை மூணு லட்சமா ஆறு லட்சமா எட்டு லட்சமாங்கிறத நீங்கள் தீர்மானிக்கணும் சரி இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கேள்வி உங்கள் மனசில் வரலாம் இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கணுமா அப்போ அப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிருக்கணுமா பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கணுமா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்கள் பையன் வந்து வேலைக்கு இருந்திருக்கலாமா இருக்கும் ஆனால் அவருக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கலாம் அப்போ அந்த பையனோட வருமானத்தை இந்த உங்கள் ஃபேமிலி இன்கம்ல நீங்கள் நீங்க நீங்கள் சேர்க்கணும் ஆனால் அதே பையனுக்கு கல்யாணம் ஆகிடுது இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுதுன்னா அது உங்கள் ஃபேமிலியில் வராது அவங்க தனியாக வேறு குடும்பமாக கன்சிடர் பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால் அன்மேரிட் டாட்டர் அண்ட் சன்ஸ் அவங்களோட இன்கம் உங்கள் ஸ்பௌஸ் அதாவது உங்கள் மனைவியோ இல்லை கணவரோ அவரோட இன்கம் இது எல்லாம் சேர்ந்தது தான் உங்களோட வருட வருமானம் இந்த பதினெட்டு லட்சமோ ஆறு லட்சமோ எட்டு லட்சமோ பார்க்கறதுக்கு இந்த அத்தனை வருமானத்தையும் நீங்கள் சேர்த்து தான் நீங்கள் பார்க்க முடியும் ஒன்ஸ் இதை நீங்கள் பார்த்துட்டீங்க உங்கள் வருமானம் இதுக்குள்ளே இருக்குன்னாக்கா நீங்கள் டெஃபினட்டாக எலிஜிபிள் சப்சிடி உங்களுக்கு கிடைக்கும் மானியம் மானியம்னு சொல்கிறீன்னா அது என்ன மானியம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து இந்த ஸ்கீமோட பேர் கிரெடிட் லிங்க் சப்சிடி ஸ்கீம் அதுவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது நம்ம வந்து வீட்டு கடன் எப்ப நம்ம வாங்குறோமோ அதுதான் மெயின் கண்டிஷன் வீட்டு கடன் வாங்கப்பட்டிருந்தால் அந்த கடன் தொகையில தான் நம்மளுக்கு வந்து இந்த மமானியம் கிடை கிடைக்கும் ஆஹா உங்களோட கையில் இருக்கிற பணத்தை போட்டு நீங்கள் ஒரு வீடு வாங்கினீங்கன்னு அப்படின்னாக்கா இந்த இந்த ஸ்கீம் சிஎல்எஸ் ஸ்கீம் கடையில் உங்களுக்கு மாலியம் கிடைக்காது அதுக்கு தனியாக ஸ்கீம் இருக்குது அது அடுத்த நிகழ்ச்சியில் நான் அதை அதை பற்றியும் நான் இல்லை ரெண்டு பகுதி இருக்குதுன்னா அந்த ரெண்டாவது பகுதியில் சொந்த பணம் போட்டு வாங்க போகிறதோ இல்லை அடிஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறதோ அது வந்து அடுத்த பகுதியில் வரும் இந்த பகுதியில் நான் சொல்ல போகிறது நம்ம கடன் எடுத்து நம்ம வாங்க போகிற வீட்டுக்கு தான் சரி கடன் எடுத்து வாங்குற எல்லா வீடும் வந்து இந்த 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 ஸ்கீம் கடையில் உங்களுக்கு வந்து சப்சிடி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதுக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு ஸோ முதல் கண்டிஷன் நீங்க உங்களோட டோட்டல் இன்கம் என்ன அப்படிங்கிறத பாருங்க பதினெட்டு லட்சத்துக்குள்ள உங்களுக்கு இருந்தா ஏதோ ஒரு கேட்டகிரியில் இப்போ நீங்க வந்துடுவீங்க ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு மானியம் கிடைக்கும் சரி அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த சிஎல்எஸ்எஸ் ஸ்கீம் கடையில் உங்களுக்கு வந்து புது வீட்டுக்கு மட்டும்தான் சப்சிடி அதாவது மானியம் மானியத்தொகை கிடைக்கும் நீங்கள் வந்து ஆல்ரெடி கட்டி முடிச்ச ஒரு வீடை நீங்கள் வாங்குனீங்கன்னாக்க அதுக்கு மானியம் கிடையாது ஓகே மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிபந்தனைக்கு உங்களுக்குன்னு நான் இங்கே சொல்கிறது வந்து அந்த இண்டிவிஜுவல் பாரோயர் மட்டும் கிடையாது அந்த ஃபுல் குடும்பத்தையும் நான் சொல்கிறேன் அந்த குடும்பத்தில் யாருக்கும் சொந்த வீடு மொ முதலியே சொந்த வீடு இருந்திருக்கக்கூடாது உங்கள் பையன் பேரில் ஒரு வீடு இருந்தாலோ பொன் பேரில் ஒரு வீடு இருந்தாலோ டெஃபனட்டாக நீங்கள் ஸ்கீமுக்கு எலிஜிபிள் கிடையாது ஸோ வந்து ஹோல் ஃபேமிலியில் யார் பேர்லேயும் வந்து வீடு வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடாது அது மூணாவது நிபந்தனை நாலாவது நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நான் இந்த இந்த வந்து இந்த நாலு குரூப்பான பிரிச்சு இல்லையா ஏபிசிடின்னு இந்த ஏ அண்ட் பி அவங்கள வந்து எக்கனாமிக்கலி பேக்வர்டு செக்ஷன் அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த ரெண்டு கேட்டகரி அதாவது ஆறு லட்சம் வரைக்கும் வந்து உங்கள் வந்து வருமானம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் வந்து இந்த வாங்க போகிற அந்த புது வீட்டுக்கு வந்து ஒரு உமனும் வந்து ஜாயிண்ட் ஹோல்டராக இருக்கணும் அதாவது உங்கள் தனி பேரில் நீங்கள் அந்த வீடு வாங்க முடியாது உங்கள் மனைவி இல்லது பெண் இவங்க ஏதோ ஒரு பெண் அவங்களும் இதில் ஜாயிண்ட் ஓனராக அந்த வீட்டுக்கு இருக்கணும் இது வந்து அந்த முதல் ரெண்டு கேட்டகரி ஆறு லட்சம் வரைக்கும் உங்கள் வருமானம் இருந்தால் அதுக்கு அடுத்த ரெண்டு கேட்டகரியில் இதை வந்து அவங்க சொல்லலை ஸோ இது வந்து நாலாவது நிபந்தனை இப்போ அந்த அஞ்சாவது நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை நிபந்தனைன்னு சொல்ல முடியாது கன்சஷன் வேணால் சொல்லலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ வந்து வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன் இல்லை வந்து உடம்பு முடியாதவர்கள் அப்படி யாரானு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கன்சஷன் உண்டு அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி வந்து சில கன்சஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இதை பற்றியும் நீங்கள் படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த கண்டிஷன்ஸ் இந்த நிபந்தனை எல்லாத்துக்கும் எல்லாமே உங்களுக்கு சரிப்பட்டு வந்ததுன்னா தென் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த ஸ்கீம் கடையில் உங்களுக்கு மானியம் கிடைக்கிறதுக்கு வழி உண்டு சரி இப்போ நாலு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த நாலு கேட்டகிரிலையும் ஒவ்வொரு கேட்டகிரிலையும் மேக்ஸிமம் சப்சிடி அதாவது உயர்தரப்பட்ட வந்து சப்சிடி எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்கணும் இப்போ முதல் கேட்டகரி சொன்ன ஏ ஏ கேட்டகரிக்கடியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மானியம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தேழாயிரம் டூ பாயிண்ட் சிக்ஸ் செவன் லேக்ஸ் பி கேட்டகரி கடையில் அதாவது உங்கள் மொத்த வருமானம் வந்து ஆறு லட்சத்துக்குள்ளே இருந்து தான் ஜீரோலேருந்து ஆறு லட்சத்துக்குள்ளே முதல் கேட்டகரியும் சரி அடுத்த கேட்டகிரி ரெண்டு கேட்டகிரிலே ஒரு கேட்டகிரிலேயுமே டூ பாயிண்ட் சிக்ஸ் செவன் லேக்ஸ் ரெண்டு லட்சத்தி அறுபத்தேழாயிரம் ரூபா தான் மேக்ஸிமம் பெனிஃபிட் உங்களுக்கு சப்சிடி கிடைக்கும் உங்களுக்கு மூணாவது கேட்டகிரி வந்து சி கேட்டகிரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ பன்னெண்டு லட்சம் வரைக்கும் அந்த இன்கம் இருக்கிறவங்களுக்கு சப்சிடி வந்து டூ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் சி டி கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு டூ பாயிண்ட் த்ரீ ஸோ மொத்தம் உங்களுக்கு சப்சிடி வந்து நீங்கள் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு டோட்டலாக கிடைக்கக்கூடிய சப்சிடி தொகை இவ்வளவு தான் இதற்கு மேலே உங்களுக்கு வராது இது எப்படி உங்களுக்கு கிடைக்காம எப்படி இதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு கடைசியாக நீங்கள் உங்களுக்கு அதை பற்றி நான் சொல்கிறேன் சரி இப்போ வந்து இவ்வளவு தான் கண்டிஷன்ஸான்னு கேட்டேன்னா இல்லை ஒவ்வொரு கேட்டகரியிலேயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த அந்த நீங்கள் வாங்கப்போரிய வீடு இருக்கு இல்லையா அதோட ஏரியா மேக்ஸிமம் ஏரியா எவ்வளவு இருக்கணும் அதாவது ரொம்ப பெரிய வீடை நீங்கள் இந்த இந்த ஸ்கீம் கடையில் வாங்கி அதுக்கான மானியத்தை நீங்கள் பெற முடியாது சோ வந்து மேக்சிமம் வந்து எவ்வளவு ஏரியா இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க அதுல ஏ கேட்டகரிக்கு இடையில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏரியா இது வந்து சதுரடியில் சொல்லலை மீட்டரில் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து முதல் கேட்டகிரியில் ஏ கேட்டகரியில் அதாவது ஜீரோ டூ மூணு லட்சம் வருமானம் இருக்கிறவங்களுக்கு முப்பது ஸ்கொயர் மீட்டருக்கு மேலே போக முடியாது வீட்டோட அளவு கார்பெட் ஏரியா அதாவது நீங்கள் குடியிருக்க போகிற இடம் அது வந்து முப்பது மீட்டருக்கு மேலே இருக்க முடியாது முதல் கேட்டகிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இருக்க வேண்டிய வீட்டோட கார்பெட் ஏரியா அதாவது லிவிங் ஏரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து தேர்ட்டி ஸ்கொயர் மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்க முடியாது அடுத்த கேட்டகிரியில் சிக்ஸ்டி ஸ்கொயர் மீட்டர்ஸ் அதுக்கடுத்த கேட்டகிரியில் ஒன் சிக்ஸ்டி ஸ்கொயர் மீட்டர்ஸ் லாஸ்ட் கேட்டகரியில் இரநூறு ஸ்கொயர் மீட்டர் இதுக்கு மேலே வீட்டின் பரப்பளவு இருக்க முடியாது ஸோ இந்த கண்டிஷனும் மனசில் வச்சுக்கணும் சரி மூணாவது கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா வருஷம் சொன்னேன் இல்லையா இது கிரெடிட் லிங்க் ஸ்கீம் அதனால் வந்து இதுக்கு வந்து கிரெடிட் அதாவது கடன் வந்து இதுக்கு நிச்சயமாக தேவை இந்த கடன் எவ்வளவு வருஷத்துக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த நாலு ஸ்கீம்லையும் நாலுக்கும் யூனிஃபார்மாக வந்து இருபது வருஷம் சொல்லியிருக்காங்க அதாவது கடன் நீங்கள் இருபது வருஷத்துக்கு மேலே நீங்கள் எடுக்க முடியாது சரி இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து சரியாக இருக்கும் உங்களுக்கு எழுதிய இன்கம் சரியாக இருக்குது அதே மாதிரி இந்த ஸ்கொயர் மீட்டர்ஸ் சரியா இருக்குது எல் எல்லா கண்டிஷன்ஸும் சரியாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து கொடுக்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உயர்ந்த பட்சம் வந்து மானிய தொகை எவ்வளவுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன் டூ பாயிண்ட் சிக்ஸ் செவன் இல்லை குறைஞ்ச டூ பாயிண்ட் த்ரீ சரி இந்த டூ பாயிண்ட் சிக்ஸ் செவன் டூ பாயிண்ட் த்ரீ டூ பாயிண்ட் த்ரீ ஃபைங்கிறது எப்படி அரைவ் பண்ணினாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கேட்டகரி கிடைக்கும் மேக்ஸிமம் எவ்வளவு வந்து சப்சிடிங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது ஏ கேட்டகரி கிடைக்கும் பி கேட்டகிரிலையும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் சப்சிடி மூணாவது கேட்டகரியில் வந்து ஃபோர் பர்சன்ட் நாலாவது கேட்டகரியில் த்ரீ பர்சன்ட்டு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டுக்கடன் வாங்கும்போது அந்த வீட்டுக்கடனுக்கு நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று கொடுப்பீங்க அந்த இன்ட்ரெஸ்ட் இப்போ வந்து இப்போ இன்ட்ரஸ்ட் வீட்டுக்கடனோட வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் போரோயிங் ரேட்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டு வருது ஸோ இப்போ இருக்கிற ரேட் எடுத்துக்கோங்க எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஒரு எயிட் பர்சன்ட் எதுவும் என்ன பர்சன்ட் இருக்கும் அந்த பர்சன்ட்டுக்கு நீங்கள் வந்து எடுக்கிற கடன் தொகைக்கு அந்த அந்த பர்சன்ட்லேயே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டாம் கவர்மெண்ட் அதில் வந்து இந்த மானியமாக அதில் வந்து இது ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அது ஏ கேட்டகிரியிலும் பி கேட்டகிரியும் கொடுத்துருவாங்க மூணாவது கேட்டகரியில் வந்து ஃபோர் பர்சன்ட் நாலாவது கேட்டகியில் த்ரீ பர்சென்ட்டு ஸோ அந்த நீங்கள் மூணாவது கேட்டகிரியில் இருந்து வச்சுக்கோங்க எட்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வாங்கிருந்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க போகிறது நாலு பர்சன்ட் தான் அது பாக்கி பாக்கியிருக்குற அந்த நாலு பர்சென்ட் அந்த கடன் தொகையின் மேலே ஆனால் நாலு பர்சன்ட் கவர்மெண்ட் உங்களுக்காக கொடுக்க போகிறது அதுதான் இந்த ஸ்கீமோட அர்த்தமே இப்போ வந்து எப்படி வந்து இப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி உங்களுக்கு தோணலாம் இப்போ நான் வந்து இருபது லட்சம் நான் கடன் வாங்க போகிறேன் இன்னொரு ஒருத்தர் வந்து முப்பது லட்சம் வாங்க போகிறாங்க அப்போ எப்படி மானிய தொகை இந்த மாதிரி ஃபோர் பர்சன்ட்டு இன்ட்ரஸ்ட் வந்து ஜாஸ்தியாகும் சி கடன் தொகை ஜாஸ்தியாக இன்ட்ரெஸ்ட்டும் ஜாஸ்தியாக போகிறது அப்போ ஜாஸ்தியாகும் எப்படி இந்த ரே டூ பாயிண்ட் சிக்ஸ் செவன் எப்படி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க இந்த கேல்குலேஷனை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அதை பற்றியும் நான் வந்து ஒரு ஒரு பாசிங் ரிமார்க் நான் கொடுக்குறேன் பட் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு நினைக்க இதில் கடன் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் கடன் தொகைக்கு இந்த சப்சிடிங்கிறதையும் நிர்ணயம் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ வந்து ஒவ்வொரு கேட்டகரி கடையிலையும் எவ்வளோ லோன் வாங்க முடியுங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஏ கேட்டகரி பி கேட்டகரி ரெண்டு குரூப் கடையிலையும் மேக்ஸிமம் நீங்கள் கடன் எவ்வளோ வாங்கலான்னா ஆறு லட்சம் அடுத்த கேட்டகரி ஏதாவது சி கேட்டகிரியில் ஒம்பது டி கேட்டகிரியில் பன்னெண்டு லட்சம் சரி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இப்போ வந்து ஆறு லட்சத்துக்கு எனக்கு வீடே கிடைக்காது வீடு நான் பத்து லட்சம் தான் எனக்கு இருக்கு அப்படின்னா அப்போ எனக்கு கிடைக்காதா அப்படின்னு இல்லை இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க பத்து லட்சம் கடன் எடுங்க இருபது லட்சம் கடன் வாங்குங்க வேணா கடன் வாங்குங்க ஆனால் உங்களோட மானியம் வந்து ஆறு லட்சம் ஒன்பது இவ்வளவுக்கு தான் உங்களுக்கு மானியம் கிடைக்கும் அதுக்கு மேலே நீங்க வாங்குற கடனுக்கு நார்மல் ரேட்டு எட்டு பர்சன்டோ ஏழரை கட்டணும் இந்த சப்சிடைஸ்டு ரேட்டு நாலு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்டுன்னு வருது பாருங்க இந்த ரேட்டு வந்து இவங்க சொன்ன அந்த மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் சொல்லியிருக்காங்கல்ல இதுக்கு மட்டும்தான் ஸோ இந்த காரணத்தினால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் தொகை டூ பாயிண்ட் மேக்ஸிமம் அண்ட் டூ பாயிண்ட் த்ரீ மினிமம் இந்த தொகையை விட உங்களுக்கு ஜாஸ்தி வர சான்ஸே கிடையாது ஏன்னா அது நிர்ணயம் பண்ணிட்டாங்க இவ்வளோ தான் மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் எலிஜிபிள் அதுக்கு இவ்வளோ மானியம் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி ஸோ அதனால் நீங்கள் வந்து நான் லோன் ஜாஸ்தி வாங்க அந்த டவுட் வேணால் அது லோன் ஜாஸ்தி வாங்க முடியும் ஆனால் உங்களுக்கு அதுக்கு மானியம் கிடைக்காது இந்த இன்ட்ரெஸ்ட் சப்சிடி கிடைக்காது அதுக்கு ரெகுலர் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கட்ட வேண்டி வரும் இது தான் இந்த இந்த ஸ்கீமோட இது வரைக்கும் நான் சொன்னது வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆவாஸ் யோஜனா திட்டம் அந்த திட்டம் என்ன சொல்லுறது அதில் மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ வந்து மானியம் கிடைக்கும் என்பதை பற்றி தான் நம்ம இத்தனை இப்ப பார்த்தோம் நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் இந்த மானியம் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் எப்படி இந்த மானியம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படிங்கிறத பற்றியும் அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்